Hi guys, this is Nivita. இந்த வீடியோல MSc Max Complex Analysisல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா zeta of z அப்படிங்கறது வந்து odd function அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ பேசிக்கா நம்ம வந்து படிச்சிருப்போம் எப்படி odd functionஆ even functionஆ அப்படினு சொல்லணும் அப்படினா x இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் minus x னு போட்டோம்னா எனக்கு minus f of x அப்படினு இருந்துச்சு அப்படினு வெச்சுக்கோங்களே. சோ அது வந்து நம்ம என்னன்னு சொல்வோம் odd function அப்படினு சொல்வோம். அதே மாதிரி f of minus x அப்படினு போடும்போது எனக்கு வந்து f of x அப்படினு வந்துச்சு அப்படினு சொன்னா அதை நம்ம ஈவன் ஃபங்ஷன் அப்படினு சொல்வோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா zeta of z அப்படிங்கறத நம்ம எப்படி வந்து odd function அப்படினு சொல்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ பேசிக்கா zeta ஃபங்ஷனோட ஃபார்முலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 1 by z plus summation of omega not equal to 0 of 1 by z minus omega plus 1 by omega plus z divided by omega square அப்படிங்கறது zeta of z ஓட வேல்யூ. இந்த இடத்துல summation omega not equal to 0 னா என்ன அர்த்தம்னா omega வந்து எல்லா வேல்யூஸும் எடுத்துக்கும், minus infinity ல இருந்து infinity வரைக்கும் எல்லா வேல்யூஸும் எடுத்துக்கும், பட் 0 மட்டும் எடுத்துக்காது. அப்படினா என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் வேல்யூஸும் எடுத்துக்கும், நெகட்டிவ் வேல்யூஸும் எடுத்துக்கட்டும் அப்படிங்கறது இதோட அர்த்தம். ஓகேவா? சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த வேல்யூஸ் மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். கன்சிடர் 1 by z minus omega plus 1 by omega plus z by omega square அப்படிங்கறத நான் ஸ்டார் ஈக்குவேஷன் அப்படினு வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல omega ஓட வேல்யூனா என்னன்னு பாத்தீங்கன்னா n1 omega 1 plus n2 omega 2 தான். வேர் n1 n2 வந்து belongs to z. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா n1 ஓட வேல்யூ n2 ஓட வேல்யூ நான் 1 ன்னு போடுறேன். இன் omegaல போட்டிங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இதுக்கு பதிலா 1 இதுக்கு பதிலா 1 ன்னு போடும்போது எனக்கு omega is equal to omega 1 plus omega 2 னு வருமா? omega is equal to omega 1 plus omega 2 அப்படிங்கறது வந்திருக்கும். substitute omega is equal to omega 1 plus omega 2 in star. இப்போ omega க்கு பதிலா நான் என்ன பண்றே அப்படினா ஏனா omega ஓட வேல்யூவே இதுதான். அதுல வந்து n1 n2 ஓட வேல்யூ 1 ன்னு சப்ஸ்டிட் பண்ணினா எனக்கு omega is equal to omega 1 plus omega 2 னு வருது. அத நான் கொண்டு போய் என்ன பண்றே அப்படினா இந்த இடத்துல omega எங்கலா இருக்கோ அதுல கொண்டு போய் நான் substitute பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? இங்க 1 divided by z minus omega னு இருக்குல omega க்கு பதிலா omega 1 plus omega 2 னு போடுறேன். இந்த இடத்துல omega க்கு பதிலா plus 1 divided by omega 1 plus omega 2. இந்த இடத்துல z divided by omega 1 plus omega 2 the whole square அப்படிங்கறது வருமா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா அடுத்தது வந்து நெகட்டிவ் வேல்யூஸையும் எடுத்துக்கோ இல்லையா? அதனால n1 n2 க்கு பதிலா நான் minus 1 அப்படிங்கறத போடுறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? ஏற்கனவே எனக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா omega is equal to n1 plus omega 1 n1 omega 1 plus n2 omega 2 தான். இதுல n1 n2 க்கு பதிலா நீங்க minus 1 போடும்போது omega is equal to minus omega 1 minus omega 2 அப்படிங்கறது வரும். ஓகே, இப்போ இந்த omega is equal to minus omega 1 minus omega 2 ஸ்டார் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இந்த இடத்துல 1 divided by z minus அந்த இடத்துல என்ன வருது? minus omega 1 minus omega 2 அப்படிங்கறது வருது. பிளஸ் 1 டிவைடட் பை ஒமேகாக்கு பதில் என்ன போடலாம்? மைனஸ் ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2 அப்படிங்கிறது வரும். அடுத்தது இங்கே வந்து ஒமேகா ஸ்கொயர் இருக்கு. ஸோ பிளஸ் இஸ் டிவைடட் பை ஒமேகா ஸ்கொயர்னா மைனஸ் ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் மைனஸ் வந்து காமனாக வெளில எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன வரும்? 1 டிவைடட் பை இசட் பிளஸ் ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2னு வரும். ஏன்னா நீங்கள் வந்து மைனஸ் வந்து காமனாக வெளில எடுத்துடுறீங்க. ஓகேவா? எடுக்கும்போது உங்களுக்கு ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா இசட் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2னு வந்திருக்கும். ஸோ அதுதான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு மாறியிருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மைனஸை வெளில எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் 1 டிவைடட் பை ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2 அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த இடத்துல நீங்கள் மைனஸை வெளியில் எடுத்து லைக் ஸ்கொயர் ஆகிடும்ல, அதனால் வந்து உங்களுக்கு ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ அதுதான் வந்து இங்கே போட்டிருப்பாங்க, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போ சமேஷன் ஒமேகா நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்னோட வேல்யூ 1 இருக்கும்போது என்ன வரும், என் ஒன் என் டூவோட வேல்யூ மைனஸ் 1 இருக்கும்போது என்னென்னலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த வேல்யூஸ் தானே கண்டுபிடிச்சிங்க, எங்கே இருக்குது? 1 இருக்கும்போது நீங்கள் இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சிங்கல்ல, அந்த வேல்யூஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது மைனஸ் 1 இருக்கும்போது இந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிங்க. ஸோ அந்த வேல்யூஸை நான் வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
Nah, இந்த வந்து zeta of z is equal to 1 by z வந்து நான் அப்படியே தான் எழுதிக்கிறேன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படினா இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கும் இந்த வேல்யூஸ் உங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கும் அதுக்கு பிறகு பேலன்ஸ் இருக்குறத எல்லாமே தான் என்னது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 by z of omega 1 plus omega 2 னு இருக்கு அடுத்து இந்த இடத்துல z of omega 1 plus omega 2 the whole square ன்றது வருது இந்த இடத்துல 1 by z plus omega 1 plus omega 2 அப்படின் வருது சோ இது கேன்சல் ஆயிடுச்சுல இந்த இடத்துல இருக்குற இத தான் அப்படியே எழுதி இருக்கோம் சரியா சோ அதுக்கு அப்புறம் நீங்க கேன்சல் பண்ணிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு பேலன்ஸ் என்ன நம்பர்ஸ்லாம் வரும் அப்படினா 1 by z plus இந்த வேல்யூ இருக்குல இது அப்படியே வந்திருக்கு அதுக்கு பிறகு இந்த வேல்யூல பாத்தீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து சேம் நம்பர் இருக்கு இங்க சேம் நம்பர் இருக்கு plus 2z divided by omega 1 plus omega 2 the whole square அப்படின்றது வந்திருக்கும் so after that நான் இந்த வேல்யூஸ் நான் இங்க எடுத்து எழுதிக்கிறேன் சரியா ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து omega not equal to 0 அப்படினு சொல்லிட்டாங்க so நான் என்ன பண்றேன் அப்படினா இப்போதான் இதுதான் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் ஒரு ஒரு எப்படி சொல்றது இப்போ f of x அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா so அந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் சரியா நான் கொஞ்சம் வந்து அத வந்து மாடுலேட்லாம் பண்ணி இப்போ அந்த சம்மேஷன் இருந்தா நம்ம வந்து அந்த மைனஸ் அப்ளை பண்ண கூட லைக் கரெக்ட்டா போய் அது வந்து ரீச் ஆகாது அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படினா -1 plus 1 அதலத்தை சேர்த்து போட்டு இந்த மாதிரி ஒரு இத வந்து கொண்டு வந்திருக்கேன் இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணப் போறேன் z க்கு பதிலா -z அப்படிங்கறத சப்ஸ்டிட் பண்ணப் போறேன் எப்பவுமே இப்படி தான பண்ணுவோம் x க்கு பதிலா -x அப்படிங்கறத சப்ஸ்டிட் பண்ணுவோம் அதே மாதிரி z க்கு பதிலா -z அப்படிங்கறத சப்ஸ்டிட் பண்ணினா zeta of -z is equal to 1 divided by -z plus 1 divided by இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் z க்கு பதிலா minus z அப்படிங்கறத போடுவோம் minus z minus of omega 1 plus omega 2 னு வரும் இந்த இடத்துல நான் மேல என்ன பண்ணுவேன் minus z அப்படிங்கறத அப்ளை பண்ணுவேன் எங்கெல்லாம் எனக்கு z இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் minus z அப்படிங்கறத போட்டுப்பேன் சரியா சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 1 divided minus 1 divided by z இந்த இடத்துல ரெண்டு இடத்துல இருந்து minus காமனா வெளியில எடுத்துருங்க ஓகேவா அப்ப அந்த minus தான் இங்க இருக்கு சரியா அதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற minus இருக்குல அது வந்து உங்களுக்கு இங்க வெளியில வந்துருச்சு minus of 2z divided by omega 1 plus omega 2 the whole square அப்படிங்கறது வரும் அதுக்கு பிறகு இங்க இருந்து இந்த ரெண்டுத்துல இருந்து minus வெளியில எடுத்துருங்க அப்ப இங்க minus வெளியில வந்துச்சுனா உங்களுக்கு என்ன ஆகும் z minus of omega 1 plus omega 2 அப்படிங்கறது வந்திருக்கும் சரியா சோ இந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் வந்து என்ன பண்ணியாச்சு நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினு சொன்னா நான் எல்லாத்துல இருந்தும் minus வந்து வெளியில எடுக்க போறேன் ஓகே which means இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து எல்லா இடத்துல இருந்து minus வெளியில எடுக்க போறேன் அப்ப எனக்கு என்ன ஆகும்னா minus of ஓகேவா இந்த இடத்துல 1 by z னு வரும் இந்த இடத்துல minus வெளியில எடுத்தாச்சு ஓகே அப்போ 1 divided by z plus omega 1 plus omega 2 னு வரும் இங்க minus z எடுத்துட்டோம்னா plus 2z divided by omega 1 plus omega 2 the whole square னு வரும் இங்க minus எடுத்துட்டோம்னா 1 divided by z minus omega 1 plus omega 2 அப்படிங்கறது வந்திருக்கும் சரியா சோ இது வந்து எந்த டம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து f of minus z போடும்போது எனக்கு minus f of z னு வந்திருக்கு ஓகேவா சோ அதனால தான் இது நம்ம ஒரு ஆட் ஃபங்ஷன் அப்படினு சொல்றோம் எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1 by z plus அப்படிங்கறது இருக்க நம்ம f of z னு எடுத்த வேல்யூல உங்களுக்கு எப்படி இருக்கு இங்க பாருங்க 1 by z அப்படிங்கறது இங்கேயும் இருக்கு அதுக்கு பிறகு இந்த இடத்துல பாருங்க 1 divided by z plus omega 1 plus omega 2 னு இருக்கு அப்ப இந்த இடத்துல 1 divided by z plus omega 1 plus omega 2 ன்றது இருக்கு அடுத்து இங்க பாருங்க 1 divided by z minus omega 1 plus omega 2 னு இருக்கு 1 divided by z 1 minus omega 1 plus omega 2 னு இருக்கு அதுக்கு அப்புறம் இந்த 2z ஃபார்மட்ட இருக்கு 2z divided by omega 1 plus omega 2 the whole square இருக்கு 2z divided by omega 1 plus omega 2 the whole square ஃபார்மட்ட இருக்கு சோ which means நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா இது வந்து அந்த எப்படி சொல்றது அந்த ஒரு அரேஞ்ச்மென்ட் சேஞ்ச் ஆயிருக்கு தவிர ஆனா நம்ம எழுதும் போது minus f of z னு போடும் எனக்கு தனியா minus வந்துச்சு f of z வந்துச்சு சோ அதனால தான் நம்ம இது வந்து ஆட் ஃபங்ஷன் அப்படினு சொல்றோம் எப்பவுமே எலிப்டிக்கல் ஃபங்ஷன்ல வந்து நீங்க zeta of z அப்பலாம் படிப்பீங்க அடிக்கடி ஆட் ஃபங்ஷன் வரும் அதுக்கு காரணம் வந்து இதுதான் thank you for watching இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe to my channel thank you